இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன ராசிக்கான மே மாத பழங்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீனராசிக்காரர்களுக்கு மே 1 தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்கள், அதாவது கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் 65 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்களை இப்போது பெறப்போகிறீர்கள். மீனராசிக்காரர்களே, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கேற்ப இந்த மாதம் உங்கள் முயற்சிக்கான வெற்றிகளை நீங்கள் காண்பீர்கள். இந்த மாதம் காலமும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். பொருளாதாரத்தில் நீங்கள் ஏற்றம் காண்பீர்கள். இந்த மாதத்தில் பண வரவு கணிசமாக இருக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதை உணர்ந்து கையில் பணம் உள்ள போதே எதிர்கால நலன் கருதி சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். எனவே நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சில சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். திருமணம் அல்லது குழந்தை பேறு போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கும். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் போன்றவைகள் ஏதாவது ஒன்றை நீங்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதனை கருத்தில் கொண்டு நீங்கள் மிகவும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோர் வழிகாட்டிகளாக இருப்பார்கள். சிறப்பாக படித்து தேர்வுகளில் மதிப்பெண்கள் எடுப்பார்கள். உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும். என்றாலும் சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து போகும். மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டமாக உள்ளது. எனவே அந்த வாய்ப்பினை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பொதுவாகவே ஜோதிடம் என்பது 100% உண்மை. இந்த மாதத்தில் உங்களுடைய கிரகங்களின் நிலை சற்று அதிர்ஷ்டம் அடிக்கும் வகையில் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய தொழிலை மிகவும் சிறப்பாக செய்தால் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களுடைய உழைப்பையும் நீங்கள் போட்டு தொழிலில் நல்ல லாபத்தை பெற முடியும். இந்த மாதத்திற்கான காதல் மற்றும் குடும்ப உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவு இனிமையாக இருக்கும். பரஸ்பரம் அன்பும் அரவணைப்பும் இருக்குங்க. மீனராசி இளம் வயது அன்பர்கள் மனதில் காதல் அரும்பு மலரும். உங்கள் வாழ்க்கை துணை மூலம் நீங்கள் மகிழ்ச்சியும் இன்பமும் அடைவீர்கள். திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தக்க துணை கிடைக்க பெறுவார்கள். கணவன் மனைவி உறவு இந்த மாதத்தில் சீராக இருக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதி நிலவும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண விஷ்ணு பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான நிதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பொருளாதாரத்தில் இந்த மாதம் ஏற்றமான நிலை இருக்கும். இந்த மாத கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. எனவே அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் என்பது அனைவருக்கும் வரும். அவற்றை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதில்தான் உங்கள் வெற்றி உள்ளது. பெரிய அளவிலான செலவு ஒன்றை நீங்கள் எதிர்கொள்ள நேரும். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ளாதீர்கள். அதாவது ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதை தவிர்த்து தேவையான பொருட்களை மட்டும் வாங்குவதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். பட்ஜெட் அமைத்து அதன்படி செலவை மேற்கொள்ளுங்கள். உறவினர்கள் உங்களிடம் பண உதவி கேட்டு வருவார்கள். பணம் திரும்ப வருமா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு பிறகு உதவி செய்யுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது உங்கள் முன்னேற்றத்திற்கு நல்லது. உங்கள் நிதிநிலை மேம்பட அங்காரகன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சலசலப்பு காரணமாக ஏற்படும் குழப்பம் உங்கள் மனதை பாதிக்கும். வேலையில் இதனால் கவனம் சிதறும். என்றாலும் உங்களின் இந்த அமைதியற்ற மனநிலை தற்காலிகமானதை தவிர நிரந்தரமானது அல்ல. எனவே அமைதியாக செயல்பட்டு சூழ்நிலையை
அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நிலைமையை எளிதாக சமாளிக்க இயலும். நீங்கள் பணியில் கவனத்துடன் செயல்படுவீர்கள், இதனால் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். மேலும் இந்த மாதத்திற்கான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் மீனராசிக்காரர்கள் கடமையே கண்ணாக கருதி செயல்பட வேண்டும். இரவு பகல் பாராமல் வேலை செய்ய வேண்டும். உங்கள் அயராது உழைப்பு உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். எனவே சொகுசாக இருப்பது மற்றும் சோம்பலாக இருப்பது போன்றவற்றை கைவிட்டு உழைப்பே உயர்வு தரும் என்ற எண்ணம் கொண்டு செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிவகுத்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னேற்றத்திற்கு கிடைக்கும் வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதத்திற்கான தொழில் வல்லுநர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நீங்கள் திறம்பட செயல்படுவார்கள். நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றுவீர்கள். உங்கள் படைப்பு திறன் இந்த மாதத்தில் வெளிப்படும். உங்களுக்கு அளிக்கப்படும் பணிகளை நீங்கள் ஈடுபாட்டுடன் செய்து முடிப்பீர்கள். உங்கள் பணியிடச் சூழலை நன்கு ஆராய்ந்து அதற்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நீங்கள் வெற்றி காண இயலும். அதாவது சக பணியாளருடன் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். மேலும் மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் இடத்திற்கு ஏற்றவாறு பேசுவதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். வேலை மற்றும் தொழிலில் மேம்பட சுக்கிரன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பெரிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. என்றாலும் தலைவலி, கழுத்து வலி போன்ற சிறு சிறு உபாதைகள் வந்து போகும். எனவே சிறிது கவனமுடன் இருக்க வேண்டும். உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பட நீங்கள் தியானம், யோகா, உடற்பயிற்சி போன்றவற்றை செய்வதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரியன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி மாணவர்களின் புத்திசாலித்தனம் இந்த மாதத்தில் வெளிப்படும். கல்வியில் சிறந்த முன்னேற்றம் இருக்கும். கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவியர்கள் சிறிது முயற்சியும் கவனமும் மேற்கொள்வதன் மூலம் தேர்வில் வெற்றி பெற இயலும். சிறந்த வேலையை அமைத்துக் கொள்ளும் வகையில் கல்லூரி தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவார்கள். மேலும் கல்வியில் முழு ஈடுபாட்டுடன் படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கல்வியில் மேம்பட குரு பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கிரக நிலை மிகவும் நன்றாக அமைந்துள்ளது. அதாவது வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் ஒரு தடவைதான் கதவை தட்டும். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். எனவே இந்த மாதத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் இந்த மாதத்திற்கான சுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10, 11, 12, 13, 14, 15, 16, 21, 23, 24, 25, 26, 27 மற்றும் 28 இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். மேலும் இந்த மாதத்திற்கான அசுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135,
தீவண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். மேலும் வீண் விவாதங்களை தவிர்த்து பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். எந்த ஒரு புதிய முடிவை எடுக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்ல பலனை தரும். மேலும் இன்னைக்கு நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கான மே மாத பலன்களை பற்றி பார்த்தோம். மீனராசிக்காரர்களுக்கு மே மாதத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டமாக இருக்கு என்று ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற
பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.